வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் மாநகராட்சி ஐந்தாவது வார்டு கருமாரியம்மன் லேவுட் ஜல்லி சாலை அமைத்தல் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கு பூமி பூஜை தொடங்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் எம்எல்ஏ. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் அடுத்த சின்ன ஏலசிகிரி அருகே ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட வார்டு ஐந்தாவது கருமாரியம்மன் லேவுட் சாலை குண்டும் குழியுமாக 10 வருடத்திற்கு மேலாக உள்ளது என அப்பகுதி மக்கள் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் அவர்களிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதி குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று அப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஜல்லி சாலை அமைத்தல் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ மாநகர பொறுப்பாளர் எஸ் ஏ சத்யா, தலைமைச் செயற்குழு உறுப்பினர் சுகுமாரன், மாவட்ட துணைச் செயலாளர் சீனிவாசன், என் எஸ் மாதேஸ்வரன், கோபாலகிருஷ்ணன், இஜி நாகராஜ், எல்லோரமணி, மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் முல்லைசேகர், சரவணன், அணிச் செயலாளர் ஜி ரகு, கருமாரியம்மன் லேவுட் குடியிருப்போர் நலசங்க தலைவர் ஜி ரகு, ஓசூர் மாநகர அவைத்தலைவர் டி வி கருணாநிதி, ரவி, சாலை ஒப்பந்ததாரர் வேடியப்பன், சின்ன ஏலசிகிரி சுரேஷ், காமராஜ் நகரை சேர்ந்த சென்னப்பன், சீமராஜா, கோவிந்தராஜ், முனிரத்தினம், சேகர், ரகு, ரஃபின், பாஸ்கர், அண்ணாமலை, அசோக்குமார், புனிதா, தனசேகர், கருமாரியம்மன், ராஜகோபால், சுந்தரம், லோகேஷ், முரளிதரன், ராஜமாணிக்கம், முருகேஷ், சரவணன் உட்பட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஐந்தாவது வார்டு கழக பிரமுகர் கருமாரியம்மன் லேவுட் குடியிருப்போர் நலசங்க தலைவர் ஜி ரகு மற்றும் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.